அவரும் விழுந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பில் மூழ்குகிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பான்னு அப்பா பாதத்தில் விழுந்தார்படியிட்டு உங்க அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே மார்புல மார்புல தினமும் சாய்ந்திடுவே உம் அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே மார்புல மார்பில தினமும் சாய்ந்திடுவே வாழ்வு முடிங்கிடும் மண்ணில் உம்மிடம் சேர்வேன் விண்ணில் திருப்தி அடைவேன் நித்தியமா மடியினில அந்நாளினில அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே மார்பில மார்பில தினமும் சாய்ந்திடுவே என்னை நீரும் இழுத்துக்கொள்ளும் ஓடி நானும் வந்திடுவே அறைக்குள்ளே என்றும் அழைத்துச் செல்லும் அன்பில் தினமும் களி கூறுவே என்னை நீரும் எழுத்துக்கொள்ளும் ஓடி நானும் வந்திடுவே அறைக்குள்ளே என்றும் அழைத்துச் செல்லும் அன்பில் தினமும் களி கூறுவே திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமை என்றும் நீர்தானே ஊற்றுண்ட பரிமளமே உலகம் முழுதும் உம் மடமே உலகம் முழுதும் மடமே உலகம் முழுதும் உம் மடமே உம் அன்புல உம் அன்புல என்று மூழ்கிடுவே மார்புல உம் மார்புல தினமும் சாய்ந்திடுவே உம் அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே உம் மார்புல உம் மார்புல தினமும் சாய்ந்திடுவே அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே மார்பில மார்பில தினமும் சாய்ந்திடுவே தினமும் சாய்ந்திடுவே மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று 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 உங்க மார்புல உங்க மார்புல நான் தினமும் சாய்ந்திடுவேன் அப்பா இந்த காலை வேளையில் உம்முடைய அன்பில் நாங்கள் மூழ்க உதவி செய்யுங்கப்பா ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை ஒரு நாளும் விட்டுவிடாதபடி ராஜாவே சிங்காரமாய் வருகிற நீர் எங்களை ஒய்யாரத்தில் வைத்து அழகு பார்க்கிறீர் சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா
காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் மூழ்க ராஜா உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, நோய் தொற்றிலிருந்து எம் அன்பு மக்களை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மக்கள் கொள்ளை கொள்ளையாய் செத்துறக்கூடாதப்பா, சாகக்கூடாதப்பா. இந்தியா மேலே, தமிழகத்தின் மேலே, தீவு மேலே ஒரு விசை நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு பிரசனத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கரம் கூட இருந்து நடத்துவதாங்க, நடத்துவதாங்க அப்பா. எங்கள் தீவுக்கு தகப்பனாய் இருக்கிற பவுலோஸ் ஐயாவுக்காக உங்களுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தொற்றிலிருந்து அற்புத சுகத்தை தந்து எங்கள் மத்தியில் சுகபத்திரமாய் கொண்டு வரப்போகிறேன். உங்களுடைய அன்பை நினைத்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மாவுக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை அருளி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களால் ஜபங்களை கேட்ட உமக்கு 1000 கோடி நன்றிகள். ஐயாவுக்கு அம்மாவுக்கு அற்புதமான சுகத்தை நீர் அருளி செய்து எங்களை, அவர்களை எங்கள் மத்தியில் சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க போகிற ஈவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இந்த அருமையான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை காணொளி வாயிலாக காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பில் மூழ்க அவரே நம்மை கிட்டி சேர்த்து கொள்ளுகிறாரே. அவருடைய அன்பை நினைத்து நாம் தொடர்ந்து துதிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் இருந்த வண்ணமாக, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் அவற்றில் இருக்கிற 12 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் அவற்றில் இருக்கிற 12 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. நான் கஷ்டமாக வர தொடரல, மாறாக இஷ்டமாக தொடர்கிறேன். எல்லாத்தையும் நான் அறிந்து கொண்டேன், எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எண்ணாமல், நான் தேறிட்டேன் அப்படின்னு எண்ணாமல், எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னாரே. இந்த காலை வேளையிலையும் பவுல் அப்போஸ்தலர் போலவே நாமும் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை ஆசையாய் பின்தொடர்கிற மக்களாக எங்களை மாத்திருங்கப்பான்னு சொல்லி தந்தையவர்கள் இயற்றிய பாடல், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. பின்னானவை மறந்தேன், மறந்தேன் நான், கண்முன்னே எங்கே சுதா, பின்னானவை மறந்தேன், மறந்தேன் நான், கண்முன்னே எங்கே சுதா. பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே
அந்த பந்தய பொருளுக்காய் ரக்கை நோக்கி ஓடுகிறே, நான் ரக்கை நோக்கி ஓடுகிறே. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையன, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையன, தூக்கி நான் எரிந்து விட்டே, தூக்கி நான் எரிந்து விட்டே. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஏசையா ஏசையா அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறே. எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க. நாமளா செய்யறதில்ல, அவர் என்ன செய்யும்படியாக நம்மை அழைத்தாரோ அது செய்தும் அதை செய்து முடிப்பதுதான் ஊழியத்தின் பெரிய வெற்றி. ரெவரன் டாக்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள் தன்னுடைய கடைசி நாட்களில் அடிக்கடி அண்ணன் கோட் பண்ணுவாங்க, எதெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ அதெல்லாம் செய்ய முடியல என்னால்,
ஆனால் என்னை கொண்டு அவர் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டார், அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டாருன்ற திருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தோடு இல்லைப்பா, இஷ்டமாக அந்த ஆதி அன்புக்கு ஒவ்வொரு நாளும் திரும்பி உடைய அன்பிலேயே மூழ்கி உம்முடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா என்று சொல்லி இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று உங்கள் சத்தம் ஒவ்வொரு நாளும் என் காதலை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்ப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றிடுங்கப்பான்னு சொல்லி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறப்பா, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறப்பா, உங்களை நன்றியோடு போற்றுகிறோம். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னே சார் என்னை தேடி வருவாரே, கான கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவாரென்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னே சார் என்னை தேடி வருவாரென்று கான கோயிலின் கானம் இசைக்கின்றது, மன்னவர் சிங்காரமாய் வருவாரென்று உம் வருகை வரை காத்திருப்பேன், என் விழியிருந்தால் என்றும் விழித்திருப்பேன், உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழியிருந்தால் என்றும் விழித்திருப்பேன், தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே, தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே, நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே, நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே, என்றென்றும் உந்தன் அன்பை என்னவென்று சொல்லிடுவே, உம் வருகை வரை காத்திருப்பேன், என் விழியிருந்தேன், உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழியிருந்தால் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னே சார் என்னை தேடி வருவார், கான கோயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார், மன்னவர் சிங்காரமாய் வருவார், கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே, கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே, நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் இல்லை, நீரின்றி நானும் நீர்தானே எந்தன் எல்லை, என்றென்றும் எந்தன் நாவாலுமையே பாடிடுவே, வருகை வரை காத்திருப்பேன், என் விழியிருந்தால் என்றும் விழித்திருப்பேன், உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், விழியிருந்தால் மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, மன்னவர் சிங்க
சிங்காரமாய் வருவாரென்று பூரண அழகு உள்ள வரும் நீர்தானே உமக்கு நிகராய் யாரும் எங்கும் இல்லையே பூரண அழகு உள்ள வரும் நீர்தானே உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே நீரெந்தன் ஜீவன் தானே நானும் தன் சாயல் நானே நீரெந்தன் ஜீவன் தானே நானும் தன் சாயல் நானே என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே வருகை வரை ஆத்திருப்பே விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பே வருகை வரை நான் காத்திருப்பே விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பே காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே என்னே சர் என்னை தேடி வருவாரென்றும் கான குயிலின் கானம் இசைக்கின்றதே மன்னவன் சிங்காரமாய் வருவாரென்றும் மன்னவன் சிங்காரமாய் வருவாரென்றும் நீரே எல்லாம்
நீரே எல்லாம் இயேசுவே, மன்னவன் சிங்காரவன் வருவார், மன்னவன் சிங்காரமாய் வருவாரென்று, மன்னவன் சிங்காரமாய் வருவாரென்று, கனவெல்லாம் என்று உம்மையே காண்கிறேன், தீனைவெல்லாம் என்று உம்மையே சுற்றுதே, கனவெல்லாம் என்று உம்மையே காண்கிறேன், தீனைவெல்லாம் என்று உம்மையே சுற்றுதே, நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை, நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை, என்றென்றும் எந்தன் ஆவாலுமையே பாடிடுவே. உம் வருகை வரை காத்திருப்பே, என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று, கான குயிலின் கானம் இசைக்கின்றதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, எஜமானனே எஜமானனே என் இயேசு வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி ஊழை தேடுவே, எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கு, எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, பார்த்து எஜமானனே என் இயேசு ராஜனே, ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, அப்பாவும் சந்நிதியில் அக மகிழ்ந்து களி கூறுவே, அப்பாவும் சந்நிதியில் அக மகிழ்ந்து களி கூறுவே, எப்போதும் உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே, ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம்,
கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே, கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்த எல்லை, நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்த எல்லை, என்றென்றும் உந்தன்னாவா உம்மையே, என்றென்றும் எந்தன்னாவா உம்மையே பாடிடுவே. வரை நான் காத்திருப்பேன், என் விழிரண்டால் என்றும் விழித்திருப்பேன், உம் வருகை வரை காத்திருப்பேன், என் விழிரண்டால் என்றும் விழித்திருப்பேன். மன்னவர் சிங்காரமாய் வருவார் மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, மன்னவர் சிங்காரமாய் வருவீர் என்று. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புல நாங்கள் வளர வாழ உதவி செய்ய, தொடர்ந்து இந்த நாளிலும் நீர் மகிமை அடைய போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விதங்களில் நம்மோடு இடைபெறுகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்ம மேலே அவர் பாராட்டுற இந்த கிருபைக்காக, இந்த தொடர் தயவுக்காக, முடிவில்லாத இந்த இரக்கத்துக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லையில்லாத இந்த அன்புக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வச்சு ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்புக்கு மட்டும் எல்லையை வைக்கலையாம். அருமையான அண்ணன் டிகாலண்ணனுடைய பாடல், எல்லாவற்றுக்கும் எல்லையை வச்சிங்க, ஆனால் என் மேலே வச்ச அன்புக்கு மட்டும் ஒரு எல்லையே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஓர் எல்லை வைத்தீரே, உம் அன்புக்கு ஏனோ ஓர் எல்லை இல்லை. எல்லாவற்றிற்கும் ஓர் எல்லை வைத்தீரே, உம் அன்புக்கு ஏனோ ஓர் எல்லை இல்லை. பெற்றோரின் தேசம் கொஞ்ச காலம் தானையா, உற்றோரின் கொஞ்ச நேரம் தானையா, பெற்றோரின் நேசம் கொஞ்ச காலம் தானையா, உற்றோரின் நேசம் கொஞ்ச நேரம் தானையா, உந்தன் பாசமோ மாறாதையா, உந்தன் நேசமோ மறையாதையா. எல்லாவற்றிற்கும் ஓர் எல்லை வைத்தீரே, உம் அன்புக்கு ஏனோ ஓர் எல்லை இல்லை. எல்லையில்லாத அன்பினால நம்மளை அவர் நேசிக்கிறதுனாலதான் அந்த அன்புல நிலைச்சிருக்கிற பிள்ளைங்க சாத்தானோட தொல்லைக்கு விலகியே இருக்கிறாங்க. எல்லையில்லாத அன்பு
எல்லையில்லாத அந்த அன்பினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறப்ப சாத்தானால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. அவனால் எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு ஏன் ஒரு மனுஷன் சொல்கிறான்னா, அவன் ஆட்கொண்டு இருப்பது அவருடைய எல்லையில்லாத அன்பு. ஒன்னு கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஒழிந்து போம், ஒழிந்து போம். When the complete comes, when the complete arrives, our incompletes will be cancelled. Hallelujah. Hallelujah. அப்ப நமக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை ஒழிச்சுக்கிட்ட நமக்கு என்ன தேவைன்னா நிறைவு தேவை. ஆமென், ஆமென். அந்த நிறைவு கிறிஸ்துவே. நிறைவானது வரும்பொழுது குறை ஓடி ஒழிந்து கொள்வது அல்ல, ஒழிந்தே போய்விடுகிறது. குறைகள் ஒழிஞ்சே போயிருது. வெளிச்சம் வர்றப்ப எப்படி வெளிச்சம் வர்றப்ப இருள் ஓடி ஒளியுதா? இல்லை, வெளிச்சம் வர்றதே இருளை ஒழிச்சுக்கட்ட. அந்த மாதிரி அவருடைய நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிஞ்சுது. அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன வந்துக்கிட்டே இருக்கணும், அவருடைய நிறைவு. அவருடைய நிறைவினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளப்பட ஆட்கொள்ளப்பட நம்ம மாம்சத்தில் காணப்படுகிற குறைகளை ஒழிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். இதுதான் வந்து நாம் மறுபடியும் எடுக்க வேண்டிய ஆன்மீக பயிற்சி. இப்போ நேதாண்டு சொன்னார், யாருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை மறைச்சு வைக்கிறோம், ஒழிச்சு வைக்கிறோம். ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் கிறிஸ்துவோடு உறவாடி ஒழிச்சுக்கிட்டுறியா? நீ யாருக்கும் தெரியாமல் கத்தரோட உறவாடி உன்னுடைய மாம்சத்தில் காணப்படுகிற பலவீனங்களை குறைகளை நீ ஒழிச்சு கட்டலைன்னா அந்த பலவீனங்கள் ஒன்றை என்ன செஞ்சிடும்? ஒழிச்சிடும். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய பலவீனத்துக்கு இன்னைக்கு நாம் இரக்கம் காட்டினோம்னா அந்த பலவீனம் நாளைக்கு நமக்கு இரக்கம் காட்டாது. எஸ், எப்போவுமே ஒரு பலவீனம் அதாவது இறக்கப்பட்டு நாம் பலவீனங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இறக்கப்பட்டு சில விஷயங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இறக்கப்பட்டு சில விஷயங்களுக்கு நாம் இடம் கொடுத்தோன்னா அந்த விஷயம் நாளைக்கு நமக்கு என்ன காட்டாது? இறக்கம் காட்டாது. இறக்கம் காட்டாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கு என்னன்னா, வெறுமையான பாத்திரமா இருக்காத. என்னோட உறவாடி உறவாடி எனக்குள்ள நிரம்பிக்கிட்டே இரு அப்படிங்கிறார். உன் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி நிரம்பி இருக்கிறது மட்டும் இல்லை, நிரம்பி வழிகிறது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீதோட அனுபவம். அப்போ இந்த நாளில் நாம் கர்த்தரோட உறவாடுகிற பொழுது அவர் நம்முடைய வெறுமையான பாத்திரங்களை அவருடைய அன்பினால் நிரம்பி வழியை செய்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி நாம் அவருக்குள்ளே நிரம்பி வழியை தவறும் பொழுது வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன், கண்டிப்பாக சத்ரு கேட்காமலே இடம் பிடிச்சிருவான். ஹல்லேலூயா. ஒரு ஓமை கூட நான் இருக்கணும், ஆவி ஆத்மா சரீரம் டீச் பண்ணுறப்ப உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு எம்டி வெசலில், எம்டி பாட்டிலில் ஃபுல்லாக வந்து அது எம்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதில் கம்ப்ளீட்டாக காற்று இருக்குது. ஸோ எம்டி வெசலில் இருக்கிற காற்றை ரிமூவ் பண்ணணும்னா வெளியே போனால் போகுமா காற்று? போகாது. ஸோ அதை தண்ணீரால் நாம் நிரப்புகிற பொழுது, தண்ணீரால் பாட்டில் ஃபுல்லாகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஏர் ரிமூவ் ஆகி தான் ஆகணும்.
அப்ப உலகங்கிற காற்று வெளியில போனா போகாது. அவருக்குள்ள நாம நிரம்புகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா காற்று வெளியேறிதான் ஆகணும். எஸ், காற்றுக்கு இடம் இல்லைங்க. வெறுமையான பாத்திரத்துல காற்றுக்கு இடம் உண்டு. அந்த நிறைவான பாத்திரங்களுக்குள்ள அந்த நிறைவை தவிர வேற எதுவும் உட்புக வாய்ப்பு இல்லை. எஸ், சரியான காரியங்களால நிறைந்திருக்க வேண்டிய கனத்துக்குரிய பாத்திரங்கள் வெறுமையா இருப்பது நல்லதல்ல. கனத்துக்குரிய பாத்திரங்கள்ன்றத விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். கர்த்தருக்குள்ள நாம எல்லாரும் என்ன பாத்திரங்கள்? கனம், கனத்துக்குரிய பாத்திரங்கள். எஸ், சோ இந்த கனத்துக்குரிய பாத்திரங்கள் கர்த்தருக்கெடுத்த காரியங்களால நாம நிரம்பல அப்படின்னா அந்த வெறுமை நல்லதல்ல. எஸ், அந்த வெறுமை அபாயகரமானது. அந்த வெறுமையை பயன்படுத்திக் கொள்ள சத்துரு தவறுவதே இல்லை. இன்னைக்கு காலையில் அவரோட உறவாடி அவருக்குள்ள நிரம்பி வழியை நாம தவறும் பொழுது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வெற்றிடத்தை நிச்சயமா டெவில் குறி வைப்பான். வாழ்க்கையில குறை இருந்தோம், கிறிஸ்துவனுடைய அன்பினால நிறைஞ்சிருக்கிற பாத்திரங்கள் அதி பயங்கரமானவங்கன்றது சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். காலி பாத்திரம் இல்லை, நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் படு பயங்கரமானது. எஸ், ஏன்னா அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி எஜமான ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? பரிமாறுகிறார். ஆமென். வேர்டை கேட்டர் பண்றார், பாடல்களை கேட்டர் பண்றார், ஜெபத்தை கேட்டர் பண்றார். He is serving. அந்த பாத்திரங்களை பயன்படுத்தி தான் மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ டெவில் என்ன பார்க்குறான்? வாழ்க்கையில் குறை இருந்தோம், கிறிஸ்துனுடைய அன்பினால் நிறைஞ்சிருக்கிற பாத்திரங்கள் அதிபயங்கரமானது. அதனால தான் ஆண்டவருடைய அன்பினால் நீங்களும் நானும் நிறைஞ்சிருக்கிறத, நிரம்பி வழிகிறத அவன் விரும்புகிறதே இல்லை. இல்லை, ஒன்று பேதுரு 5:6 நாம் வாசிக்கிறோம். எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? 1 Peter 5:6 ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அந்த வேர்ட் பாருங்க, வகை தேடி சுற்றித் திரிகிறான். The devil is poised to pounce. Hallelujah. பாயிறதுக்காகவே என்ன செய்யறானா? பதுங்கி இருக்கிறானா? Hallelujah. Seeking someone to seize upon and devour. அவன் வந்து வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கா? இதுதான் பொதுமொழி இருக்கா? இல்லை பீட்டர் வேற ஏதாவது போங்க, NLT இதே இது வந்துட்டு. அந்த வகை தேடி அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை கேட்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யுமா? கிடைக்குமா? கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா விழுங்கிடலாமே. அதுக்கான ஒரு வாய்ப்பு. வகை தேடி, வகை தேடி என்ன தேடி? வகை தேடி, வகை தேடி சுற்றி திரிகிறான். திரிகிறான், சிங்கம் போல தேடி திரிகிறது. சிங்கம் போல தேடி நின்றதுல அருமையா இருக்கு. வகை தேடி, சர்ச்சிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அவன் வகை தேடுறான். நீ வாய்ப்பு கொடுத்துறாத அல்லது இடம் கொடுத்துறாத கவனிங்க. நன்மையோ அல்லது தீமையோ நாம அது தானா நம்மளை நிரப்புறது இல்ல. நாம இடம் கொடுக்காத காரியம் இல்லை, நாம் இடம் கொடுக்காத காரியம் அல்ல, நாம் இடம் கொடுக்கும் காரியம்தான் நம்மளை நிரப்புது. ஏதோ ஒரு காரியம் என்னென்னமே தெரியல அப்படின்னு நிரப்பிருச்சு என்ன வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தானாலாம் வந்து நிரப்பல, நானா இடம் கொடுத்ததுனால, நானா இடம் கொடுத்ததுனால. நானா இடம் கொடுத்ததுனால, இடம் கொடுத்ததுனாலதான்
அதனால இப்ப நான் நிரம்பி இருக்கிறேன் ஒழிய தானாலாம் உன்ன வந்து என்ன செய்யலாது என்ன நிரப்பல நிரப்பல. அப்ப நாம எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த காரியம் நம்மளை நிரப்பிடும். எஸ் அதான் ட்ரூத். அல்ல எபேசியர் 4வது அதிகாரம் எபேசியர்களின் நிருபத்தில் 4:27 நாம வாசிக்கிறோம். பவுல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Don't give the devil that kind of foothold in your life. Hallelujah. Hallelujah. என்ன மாதிரியான foothold? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபம் அப்படிங்கிற காரியத்துக்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. லீவ் நோ ரூம் ஆர் ஃபுட் ஹோல் ஃபார் த டெவில். கிவ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹிம். இதுதான் வேர்டு. கிவ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹிம். அவனுக்கு என்ன செஞ்சிடாத? ஒரு வாய்ப்பு கொடுத்துடாத. அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கறாத. நீ கொடுக்குற இடம் தான் அவனுக்கு நீ கொடுக்குற வாய்ப்பு. எஸ் அதான் அவன் சொல்லுவான், அழையாத வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன். நுழைய மாட்டேன். இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள வரும். பத்திரிக்கை கொடுத்தல, அதனால தான் வந்தேன். பத்திரிக்கை கொடுத்தயா நீ? உள்ள எப்படியா நீ வரலாம் அப்படின்னு கேட்டா பத்திரிக்கை காட்டிடுவான். நீ கொடுத்த இன்விடேஷன் பாரு. சும்மா தான் வர்றதுக்கு நாங்கெல்லாம் மானஸ்தேன் தெரியுமில. எங்களுக்குன்னு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. நீங்க தான் வந்து பத்திரிக்கை வச்சிங்க. மரியாதையை வாங்கன்னு அழைச்சது நீங்க தான். அப்பா சில நேரம் ஜோக்குக்கு சொல்லுவாங்க, வாங்க மச்சான் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டான் வந்துட்டான்னா எப்படிடா இது? வாக்கு வெத்தல வச்சு பழம் பாவன பழம் ஸ்வீட்டோட நீங்கள போய் காடு வச்சிங்க. எஸ். அப்ப ஒவ்வொரு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான்னா அதுக்கு பின்னாடி நீங்கள நான் அவனுக்கு கொடுத்த ஒரு இன்விடேஷன் இருக்கு. எஸ். Behind every visitation, there is an invitation. Amen. Hallelujah. பிசாசனுடைய ஒவ்வொரு விசிட்டுக்கும் பின்னாடி ஒரு இன்விடேஷன் இருக்கு. Yes. எப்படி எனக்குள்ள என் வீட்டுக்குள்ள இந்த விசிட்டேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, he will show our invitation. நீ கொடுத்த இந்த அழைப்புதல வச்சுதான் நான் உள்ள வந்தேன். இந்த எனக்கு தானே கொடுத்தது. என்ன கொடுத்ததானே? வேற யார் பேர் பேரும் கரெக்டாக போட்டுருக்காரு. இதானே உங்கள் அட்ரெஸ்ஸு கரெக்டாக எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஸோ பிஹைண்ட் எவ்ரி விசிட்டேஷன் தேர் இஸ் அன் இன்விடேஷன். ஸோ அவனை இன்வைட் பண்ணக்கூடிய காரியத்துக்கு நீ என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. Don't give him an opportunity. Don't give him a room or a foothold. Or life la or manas la thanude or peruvar la vechi nikkiradhu kuda enna seiyada? Edam kuduthradhu. Edam kudukkar. Foothold athan kepa. Summa or lesa or peruvar vechi nam lesa or edam enna seiyinga? Kudunga kudunga. Hallelujah. இப்போ நம்ம லைஃப்பில் கூட சில நேரம் சிலர் நம்மளை பார்த்து பேசுவாங்க, என்னங்க அவர் ரொம்ப அங்கே வேலை பண்ணுறாரு பாருங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன சேட்டை பண்ணுறான் பாருங்கள். உடனே என்னத்தை சொல்லுவார், சும்மாவை பண்ணுறான் எல்லாம் அவங்க கொடுக்குற இடம் அப்படி இடம்தான். என்ன இது கொடுக்குற இடம் தான், இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவன் இந்த சேட்டை என்ன செய்யறான் செய்யறான். ஹல்லேலூயா. இந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப செல்லம் வச்சு வளர்க்குறப்ப அது யார் செல்லம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட ரொம்ப சேட்டை பண்ணுது. எஸ். கராரா இருக்கிற ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, சேட்டை பண்ணாது பிச்சிருவோம். ஜாய் பீட்டர் கண்டாலே அலறுவான். ஆனால் என்கிட்ட ஏஞ்சல்டே வந்தான்னா அவன் பண்ணுற செல்ல சேட்டைக்கு என்ன இல்லை, அளவே இல்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன கொடுக்குறோம்? இடம் கொடுக்குறோம்.
ஆனா அவர் என்ன செய்யறது இல்லை, வீட்டுல அவங்க அம்மாவும் அப்பாவும் இடம் கொடுக்கறதே இல்லை. அதனால இந்த சேட்டை பண்றேன் பூரா யாரு இடம் கொடுக்கறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் வர்றாங்க. என்ன அதான் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனாவே என்ன செய்யுது, அடைக்கலம். அரமாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன பண்றா அப்படின்னு, கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சாங்களா சின்ன பசங்க. அப்ப சேட்டை எங்க இருக்குன்னா, எங்க நாம இடம் கொடுக்கிறோமோ அங்கதான் சேட்டை அதிகமா இருக்கு. அப்ப பிசாசு கெடுத்த காரியத்துல நாம அவனுக்கு இடம் கொடுத்தா அங்க சேட்டை இல்லை, ஒரு ஓட்டையே விழுந்துருது, உள்ள நுழைஞ்சிருவான். அவன் வந்து வாசல் வழியா நுழையிறமே இல்லை, ஓட்டை வழியா நுழையிறமே. Hallelujah. ஹோல் வழியா, சின்ன ஹோல், ஹோல் எங்கேயாவது கிடைக்காதா? வாசல் வழியா வர்றவர் அவர் தான் வருவார். ஆனா இவன் நமக்குள்ள நுழையிறதுக்கு எதை எதிர்பார்க்கிறான்னா, ஒரு சின்ன லீக்குக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோல் கிடைக்காதா? அப்ப ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாரு, ஏன் அவர் இப்படி கோபப்படுறாரு, ஏன் அவருக்குள்ள இந்த பலவீனம் இவ்வளவு தலைபுரிச்சு என்ன செய்யுது, ஆடுது ஆடுது? ஏன் பிசாசோட கோட்டாளி அப்படித்தான் சொல்லணும், என்னது பிசாசோட கோட்டாளி, பேய் கோட்டாளி, பேய் கோட்டாளி ஏன் இவருக்குள்ள அதிகமா இருக்கு அப்படின்னா, வெரி சிம்பிள், அதுக்கு பின்னாடி இவருடைய இன்விடேஷன் இருக்கு. எஸ், இவர் இன்விடேஷன் இருக்கிறதுனால தான் அவன் அந்த பேய் கோட்டாளி விசிட் பண்றான், விசிட் பண்ணு. அப்ப நாமளே அவனுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்களை சந்திப்போம் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் உன் லைஃப்ல இவ்வளவு உரிமை எடுத்துட்டானா, இவ்வளவு தூரம் வந்து உன் லைஃப்ல புகுந்து விளையாடுறானா, இவ்வளவு தூரம் உனக்கு சங்கடத்தை என்ன செய்யறானா, உண்டாக்குறானா? ஆமா ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யறனே தெரியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம பிராணியா நம்ம சொல்லுவோம்னா, அவர் என்ன சொல்வாரு, இங்க பாருப்பா, இது நீ அவனுக்கு இடம் கொடுத்ததுனால வந்தது, நீ இடம் கொடுத்ததோட விளைவை அனுபவிக்கிற. நீ இடம் கொடுக்காம இருந்திருப்பேன்னா இந்த போராட்டம் உனக்கு இல்லவே இல்லை. இல்ல, ஒரு ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நாள்ல நம்மட வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்கள், ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, நாம சத்ருவுக்கு கொடுத்த ஒரு சின்ன இடத்தின் விளைவு. பிசாசுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பகுதியில் நான் இடம் கொடுத்ததுனால தான் எனக்குள்ள இந்த சொல்லுங்க போராட்டம், போராட்டம். இப்போ நாம் கடைசியில் போராடி களைச்சி போய் சோர்ந்து இருக்கிறப்ப நம்ம மனசில் என்ன வரும்னா, அவனுக்கு மட்டும் அன்னைக்கு அந்த இடத்த கொடுக்காம இருந்திருப்பேன்னா, இவ்வளோ போராட்டம் இதை சந்திக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை, என்ன மனுஷன் நான் அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, அது ஏன் வருது? இடம் கொடுத்ததுனால தான் என்ன செய்யுது வருது. தாவீது கொஞ்சம் தான் இடம் கொடுத்தாரு உரியா விஷயத்துல, பத்சேபாள் விஷயத்துல. பின்னாட்கள உட்காந்து நினைச்சு பாக்குறப்ப என்ன பண்ணிருப்பாரு, ரெக்ரெட் பண்ணி, இவ்வளவு போராட்டம் எதுக்கு ஃபேமிலியில, ஏன் இவ்வளவு இது, அன்னைக்கு நாம கொஞ்சம் ஒரு என்ன செஞ்சிட்டோம், நாம இடம் கொடுத்துட்டோம், அவன் இந்த வேலை என்ன பண்ணிட்டான். பாண்டு சொல்றாரு, அவனுக்கு இடம் கொடுத்துட்டு அவனோட போராடுறத விட வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுத்துட்டு என்னோட உறவாடலாம்ல நீ. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அவனோட நீ போராடுறத விட பேசாம இந்த நாளை எனக்கு ஒப்பு கொடுத்துட்டு நாள் முழுசு என்னோட நீ உறவாடலாம்ல. கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த நாள் முழுசும் அவனோட போராடுறோம், கொஞ்சம் ஒப்பு கொடுத்தா அந்த நாள் முழுசும் அவரோட உறவாடுறோம். ஆமென். ரெண்டுக்குமே ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு ஒப்பு கொடு அல்லது நீ தவறும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக
அவனுக்கு என்ன பண்ணிருவேன், நீ இடம் கொடுத்துருவேன், இடம் கொடுத்துருவேன். Without our consent, the devil is nothing. நாம் அவனுக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் பிசாசு ஒரு வித்து வெட்டு நமுத்து போன பட்டாசு. ஆனால் வித் அவர் கன்சென்ட் ஹீஸ் எ டெட்லி பாய்சன். ஆனால் நான் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவன் விஷம் போல் எனக்குள்ள என்ன செஞ்சிடறான்னா பரவிடுறான், அல்லது டெட்லி டிசீஸ், டெட்லி வைரஸ். கொரோனாங்கிறது என்ன வைரஸ்? இட்ஸ் எ டெட்லி வைரஸ். அப்போ டெட்லி வைரஸோட நோக்கம் என்னன்னா கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் நான் தொற்று கொள்ளுவேன். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? நோய் தொற்று அப்படிங்கிறாங்க. என்னது? நோய் தொற்று. நோய் தொற்று அதே போலதான் பேய் தொற்றும் இருக்கு. போன வருஷம் கொரோனால நம்ம அதை தியானிச்சோம், நோய் தொற்று பேய் தொற்று. பேய் தொற்று கொரோனா எப்படி தொற்றுதோ அந்த தொற்று என்பது சற்று நேரத்தில் நம்மளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இடம் கொடுத்தா தொற்று நொடிப்பொழுதில் நம்மளை பற்றி கொள்ளும், இடம் கொடுத்தா தான். அப்ப தொற்றுக்கு எடுத்த காரியத்தில் நம்மளை க்ஷணப்பொழுதில் தொற்று கொள்ளக்கூடிய ஒரு ஈவலான விஷயத்துக்கு நாம் சற்றாகலும் இடம் கொடுக்காதிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வருமுன் காப்போம்னு சொல்கிறோம் பாருங்க, இதுதான். வந்த பின் நம்மளை காக்க போராடுவதை விட வருமுன் காப்பதே தலை சிறந்த வியூகம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எப்படி நம்மளுக்கு எதிரான யுத்தத்தில் சும்மா வர்றதில்ல, வியூகம் அமைச்சு தான் வர்றான். வியூகம் ஒவ்வொரு நமக்கு உண்டான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னாடி இருக்கிறது பர்ஃபெக்டான ஒரு வியூகம். கரெக்டாக எப்படி மூவ் பண்ணணும், என்னைக்கு மூவ் பண்ணணும், எந்த இடத்துல வச்சு மூவ் பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வச்சு மூவ் பண்ணணும், எல்லாமே வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் வெல் பிளான்ட் ஸ்ட்ராட்டஜி. So the devil is very organized. தன்னுடைய தாக்குதல்கள்ல சத்ரு எப்படி இருக்கிறான்? சும்மா இல்ல, ஒவ்வொரு மூவுக்கும் பின்னாடி ஒவ்வொரு வியூகம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நாம சும்மா அவனை ஃபேஸ் பண்ண முடியுமா? அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொடுக்கலன்னா அவனுடைய வியூகம் எல்லாமே தவிடுபடி. எஸ். இடம் கொடுத்தா நொடிப்பொழுதுல இடம் பிடிச்சிருவான், நொடிப்பொழுதுல உன்னை தொற்றி கொள்ளுமா இடம் கொடுத்தா. ஆனா அவனுடைய எல்லா வியூகங்களையும் நீ தவிடுபடி ஆக்கணும்னா அந்த க்ஷணப்பொழுதுல ஜாக்கிரையா இருந்து ஓடிடு. எஸ். ஹல்லேலூயா. அந்த நொடிப்பொழுதுல அவனுக்கு இடம் கொடுக்கிற அந்த தொற்று நிகழக்கூடிய அந்த 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 குறிப்பிட்ட நேரத்துல நீ என்ன செஞ்சிரு? ஓடிரு. அவனுடைய வியூகம் தவிடு பொடியாயிரும். ஆமென். உன்னுடைய அனுமதி கிடைச்சா தான் அவன் பெரிய ஆளு. உன்னோட அனுமதி கிடைச்சா தான் அவன் ஒரு பெரிய தொற்று. ஆனா உன்னோட அனுமதி இல்லாத பட்சத்துல வெத்து வெட்டு நமத்து போன ஒரு பட்டாசு. எஸ். ஹி இஸ் நத்திங், இஸ் நத்திங். அதனால அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து திரைந்தும் தான் நிலைப்பார அதுக்கு ஒரு இடம் கிடைக்காததுனால தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன்னு வீட்டுக்கு வருது. அப்ப அவனுக்கு தங்குறதுக்கு என்ன வேணும்? ஒரு இடம் வேணும், இடம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இடம் கொடுக்காத அவனை அலைய விடு. எஸ். என்ன செய்ய? அலைய விடு, அலைய விடு, அலைஞ்சு திரியட்டும். தொற்று என்பது சற்று நேரத்தில் நம்மளை பற்றி கொள்ளக்கூடியது. பாவமோ அல்லது வேண்டாத தவறான காரியங்களோ இடம் கொடுத்தா உடனே என்ன செய்யும்? பற்றி கொள்ளும், தொற்றிக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. தொற்று பரவாம இருக்கிறது எதை கடைபிடிக்கிறாங்க? எஸ்எம்எஸ், சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்ஸ், அப்புறம் மாஸ்க், இடைவெளி. என்னது இடைவெளி? இடைவெளி. அப்ப சில எந்த விஷயத்துல நாம ஒரு இடைவெளியை கடைபிடிக்கணுமோ அந்த விஷயத்துக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? தொற்றுக்கொள்ளும், பற்றிக்கொள்ளும். அப்ப நம்மளை மொத்தமா புளிப்பாக்கக்கூடிய ஒரு தவறான காரியத்துக்கு, நம்மளை மொத்தமாக புளிப்பாக்கக்கூடிய வலிமையுடைய ஒரு தவறான காரியத்துக்கும் நமக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு இடைவெளி இருந்துட்டே இருக்கணும். என்னது இடைவெளி? இடைவெளி இருந்துட்டே இருக்கணும். எந்த காரியத்துக்கு? நம்மளை மொத்தமாக புளிப்பாக்கக்கூடிய ஒரு தவறான காரியத்துக்கும் நமக்கு இடையில ஒரு இடைவெளி, ஒரு கேப் இருந்துட்டே இருக்கணும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இடைவெளி அல்ல, வாழ்நாள் முழுவதிலும் காணப்பட வேண்டிய ஒரு இடைவெளி. ஹல்லேலூயா. நம்மளை புளிப்பாக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நாம கொஞ்சம் கூட மெத்தனமா இருக்கவே கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? கொஞ்சம் கூட மெத்தனமாக, மெத்தனமான அஜாக்கிரதையாக அல்லது கவன குறைவாக. ஏன் நம்மை புளிப்பாக்கக்கூடிய ஒரு காரியத்துல நாம மெத்தனமா இருக்கக்கூடாதுன்னா, அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நாம சற்று இடம் கொடுத்தாலும் அது மொத்தமா நம்மளை புளிப்பாக்கிறோம். ஸோ மொத்தமா நம்மளை அழிக்கும்படி நம்மை தொற்று கொள்ளக்கூடிய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் நாம சற்றாகிலும் சொல்லுங்க மெத்தனமாகவே இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனங்கள் 6 நாம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனங்கள் 6 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென், ஆமென். 6 வசனம் காண்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. நீ உனக்குள்ள ஒரு புளிச்ச மாவை இடம் கொடுத்துருக்க பாரு, அந்த இடம் கொடுத்த புளிச்ச மாவை குறிச்சு என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டுறது நல்லது அல்ல. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். ஈஸ்ட் 2 இஸ் எ ஸ்மால் திங். புளிப்பங்கிறது ஈஸ்ட்ங்கிறது என்னது? அதுவும் ஒரு கொஞ்சமான காரியம்தான். பட் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் வே த்ரூ அ ஹோல் பேட்ச் ஆஃப் பிரெட் ஆஃப் ப்ரெட்டி ஃபாஸ்ட். பியூட்டிஃபுல் பாருங்களேன். கொஞ்சம் காரியம்தான், ஆனால் பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குறதுல அது பயங்கர ஃபாஸ்டான காரியம். Hallelujah. Yeast may be so small, but it works so fast. Hallelujah. Hallelujah. Yeast எப்படி பண்றது? It's a small thing. It's a little even is a small thing. Little yeast is a small thing. But it works pretty fast. அது கொஞ்ச காரியமா இருந்தாலும் அது நம்மளை புளிப்பாக்குற விஷயத்துல ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. வெரி ஃபாஸ்ட். தாவீது தான் இடம் கொடுக்க கூடாத காரியத்துக்கு கொஞ்சம் தானே இடம் கொடுத்தாரு. Just a second look, that's all. ஸ்நானம் பண்ணுகிற அந்த ஸ்திரியை எதேச்சியா பார்த்தார். சோ யதார்த்தமா அந்த
பார்க்கணுமே பார்க்கல, யதார்த்தமா உப்பரிகளை வந்தப்ப அந்த காட்சியை பார்த்துட்டார். ஆனா திரும்ப திரும்ப பார்த்ததான் பிரச்சனை. எஸ், அந்த அந்த செகண்ட் லுக் இருக்கு பாருங்க, அதான் பிரட்டி ஃபாஸ்டா கிரியேட் செய்யும். எஸ், நாட் தி ஃபர்ஸ்ட் லுக். பி கேர்ஃபுல் அபவுட் தட் செகண்ட் லுக். இட் வில் வர்க் பிரட்டி ஃபாஸ்ட். ஏதோ ஒரு தவறான காரியத்தை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை குறிச்சு கவனமாரு. அந்த அந்த தூண்டுதல் என்பது இட்ஸ் நத்திங் பட் யூ ஆர் கிவிங் அன் இன்விடேஷன் டு தி டார்க்னஸ். நீ ஒரு அழைப்பு கொடுக்குற, அந்த தூண்டல் என்ன செய்யுது, அந்த ரெண்டாவது முறை பார்க்கணும், மூணாவது முறை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரியம் வர்றப்ப, செகண்ட் டைம் பார்க்குறப்ப என்ன வந்துருச்சுன்னா புளிச்சமாக உள்ளே வந்துருச்சு. புளிச்சமாக வந்தவொன்னே அது எப்படி வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். கொஞ்ச நேரத்தில் என்னென்ன ஆயிடுச்சு பாருங்க, இப்படி நடக்கும்னு நினைச்சா பார்த்தாரு இல்லையே. செத்து போன சிங்கத்தை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான் சாம்சன். போய் அங்க தேன் இருக்கும், அதை எடுத்து நாம சாப்பிடுவோம் சொல்லியா போனாரு இல்லையே. புளிச்ச மாவுக்கு நாம கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போதும், லிட்டில் ஈஸ்டுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போதும், அது நமக்குள்ள தீவிரமா வேலையை காட்டிடும். அப்ப இதை மேற்கொள்றதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஏழாவது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு. அவர் ட்ரூ ஐடென்டிட்டி இஸ் ஃபிளாட் அண்ட் பிளைன், not puffed up with the wrong kind of ingredient. Puffed. Hallelujah. Hallelujah. என்னுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னா ஃப்ளாட்டா பிளைனா இருக்கிறது. புளிப்பில்லாத புளிக்காத தோசமா வெப்பியா இருக்கும். ஃப்ளாட்டா பிளைனா, ஃப்ளாட்டா பிளைனா இருக்கும். பிளைன் தோசைங்க. Hallelujah. Hallelujah. புளிக்காத மாவுல இட்லியை சுட்டோம்னா இட்லி எப்படி இருக்கும், ஊத்தப்போ சைஸ்ல இட்லி வரும். So our true identity is flat and plain. அது புதுசா பிசைஞ்ச மாவுங்கிறதுனால அதுல புளிப்பு இல்லாததுனால அது எப்படி இருக்கு, ஃபிளாட்டா பிளைனா இருக்கு. Not puffed up with the wrong kind of ingredient. அது வந்து ஒரு புளிச்ச மாவை உள்ள கலந்து வச்சு ஈஸ்ட போட்டு அதனால பஃபியா புஷ்னு உப்பி மூலப்பொருள் சேர்த்து. ஆமா, ராங் கைண்ட் ஆஃப் இன்கிரிடியன்ட். ஹல்லேலூயா. அப்ப இடம் கொடுத்தா புளிச்ச மாவாயிருவேன், தொடர்ந்து புதிதா பிசைஞ்ச மாவாவே இருக்கணும் அப்படின்னா அந்த ராங் இன்கிரிடியன்ட்டுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. காலையில இருந்து புதுசா பிசைஞ்ச மாவாவே இருக்கு. இப்ப காலையில டீச்சிங் எப்படி இருக்கு, புதுசா பிசைஞ்ச மாமா, புதுசா பிசைஞ்ச மாவு. காலையில தாட் சிஸ்டம் எப்படி இருக்கு, புதுசா பிசைஞ்ச மாமா. இன்னைக்கு நாள் முழுசும் இது புதுசா பிசைஞ்ச மாவாகவே இருக்கணும்னா உன்னை புளிப்பாக்கக்கூடிய ஒரு தவறான காரியத்துக்கு சற்றாகில் இடம் கூடாது. எஸ், ஹல்லேலூயா. சற்றாகில் இடம் கூடாது. நாள் முழுவதும் அவரோடு உறவாடி அவர் உனக்கு அருளி செய்கிற புதிய பலத்தினால, புதிய கிருபையினால, புதிய மகிழ்ச்சியினால, புதிய சந்தோஷத்தினால, புதிய சமாதானத்தினால, புதிய உயிர்மீச்சினால, புதிய ஆறுதலால நிரம்பி இரு. புதிதாய் பிசைந்த மாவாகவே இரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன மாவு, புதிதாய் பிசைந்த பிசைந்த
கிருஷ்ணன் நமக்கு எப்படி இருக்கிறாரு, புளிச்ச மாவாவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள பாயுதா, புதிய ஜீவன் பாயுதா, அல்லது ஒரு புளிச்ச காரியம் பரவுதா? ரெண்டு. புதிய காரியம் நமக்குள்ள பாய்கிறதா, பழைய நம்மளை புளிப்பாக்கக்கூடிய ஒரு பழைய காரியம் நமக்குள்ள பரவுகிறதா, பரவுதா, ஒரு வியாதியை போல அரிபலவை போல படருதா, பரவுதா? இந்த புளித்த காரியம் நமக்குள்ள பரவுறது நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லாவே தெரியும் மாவு எப்படி புளிக்குன்றது. நல்லாவே நல்லாவே பேச்சில் ஒரு புளிப்பு, பார்வையில் ஒரு புளிப்பு, நடக்கையில் ஒரு புளி புளிப்பு. எப்பா புளிப்பு புளிப்பு. ஏன் இன்னைக்கு இவன் கிட்ட போனாலே இவ்வளவு புளிப்பா இருக்கிறான் அப்படின்னா, வந்திருக்கிறது விசிட்டர் உள்ள வந்திருக்கிறாரு. ஆமா, அவர் விசிட் அடிச்சிருக்கிறாரு, அதனால ஐயா எப்படி ஆயிட்டாரு இன்னைக்கு, புளிச்சு போயிட்டாரு, மொத்தமா புளிச்சு போயிட்டாரு, புளிப்பாயிட்டாரு. காயமகாரமா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல உண்டான ஒரு நம்மளை பலவீனப்படுத்துற ஒரு காரியமா இருக்கட்டும், அது நமக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுறது நல்லாவே தெரியும். தெரியும் சரசர சர சர சரனு கொஞ்ச நேரத்துல மொத்தமா அந்த ராங் கைண்ட் ஆஃப் இன்கிரிடியன்ட் நம்மள என்ன செஞ்சிரும், அப்படியே பரவி புளிப்பாக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது உள்ள விட்டா புளிப்பாக்கும், அதனால அதை புறம்பு என்ன செய்ய, கழித்து போடுங்கள். அதை நீ கழித்து போடலைன்னா அது உன்னால மொத்தமா அழித்து விடும். கழித்து போடாவிட்டா மொத்தமாய் நம்மை அழித்து விடும், அது மொத்தமாய் நம்மை அழித்து விடும். இதே மாதிரி தான் ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள பாயிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு புளித்த காரியம் நமக்குள்ள பரவுறது எப்படி நமக்கு நல்லா தெரியுதோ, அதே போல கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள பாய்கிறது நமக்கு ஆவியில அருமையா உணர முடியும். இதுதான் இன்னைக்கு என்னோட ஜீவன் உனக்குள்ள பாய போதா, அல்லது ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கு நீ இடம் கொடுத்ததுனால அந்த புளித்த காரியம் உனக்குள்ள பரவ போகுதா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் செய்தியை கேட்கிற பொழுது கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்து பாயுது. ஹல்லேலூயா. நேற்று அந்த பாடலை பாடிட்டு இருக்கிறப்ப எப்படி பாஞ்சிச்சு எல்லாருக்குள்ளையும், எத்தனை பேரை பலப்படுத்துச்சு உள்ளுக்குள்ள ஒரு அந்த ஜீவன் வந்ததுனால நாள் முழுதும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தோம். சில எல்லாம் ரெண்டு முறை கேட்டேன்னு சொன்னீங்க, எதனால அப்படி கேட்க முடிஞ்சு, ஜீவன் பாயுது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி புதிய காரியம் நமக்குள்ள பாயலைன்னா, கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள பாயலைன்னா, பழைய காரியம் நமக்குள்ள பரவிடும். பழைய காரியத்துக்கு இடம் கொடுக்கணுங்கிற இந்த சோதனை நம்மளால ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. முடியாது. பலவீனமான மாம்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி பலவீனத்தை ஃபேஸ் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. வீக்கானது எப்படி வீக்கை ஃபேஸ் பண்ணோம்? வீக்கானதை ஃபேஸ் பண்ணணும்னா நான் முதல்ல எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப பலவீனமான மாம்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி பலவீனத்தை மேற்கொள்றது? அதெல்லாம் சொல்றாரு, பாத்திரங்கள் சரியான பாத்திரங்கள் வெறுமையா இருப்பது நல்லதல்ல. ஹல்லேலூயா. கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள பாயலைன்னா நம்முடைய மனசு அன்னைக்கு முழுசும் தானாவே அலைபாய ஆரம்பிச்சிடும். கண்ணு அலைபாயம், நடக்கையில ஒரு ஸ்டெடி என்ன செய்யாது, இருக்காது. மனசை கண்ட்ரோல் பண்ணவே நம்மளால முடியாது. நம்ம கண்ட்ரோல் இருந்த மனசு இப்ப நம்ம மனசோட கண்ட்ரோலுக்கு போயிருவோம்.
இங்க இருந்து அங்கத்தாவும் அங்கிருந்து இங்கத்தாவும் காரணம் இன்னைக்கு ஐயா புதிதாய் பிசைந்த மாவாக இருக்க தவறிட்டாரு. அதனாலதான் மார்னிங் டிவோஷன் டைம் நமக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அதான் ஜீவன் நமக்குள்ள பாயிர ஒரு நேரம், கிருஷ்ணனுடைய ஜீவன் நமக்குள்ள ஊற்றெடுக்கிற நேரம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதான புதிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த 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 நேரத்தை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுசு எங்களுக்கு என்னதான்ப்பா போராட்டம் தான் ஆண்டவரே. இது ஒரு யதார்த்தம். உங்க ஜீவன் எங்களுக்குள்ள என்ன செய்யட்டும் பாயட்டும். எஸ் ஹல்லேலூயா. ஜீவன் நதியே, ஜீவன் நதியே, எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே, எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. புதிது புதிது உந்தன் நீரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது 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 நீரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது விலகாத தீருவை மாறாத அன்பு கத்த நல்லவர். விலகாத தீருவை மாறாத நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, உங்க கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் நீரக்கம் காலை தோறும் புதிது. பழையன எப்ப கழியும் புதியன புதியன உள்ள புகும் பொழுது. புகும்போது பழையன கழிந்தன புதியன புகுந்தன புகுந்தன. பழசு போனா போகுமா? போகாது. பழசு வெளியே போனா புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு புதிய காரியம் உள்ள வர்றப்பதான் பழைய காரியம் கடந்து போயின கழிந்து போயின. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பலனை தர்ற. ஆமென். பழைய பலனா புது பலனா? புது பலன். இன்னைக்கு சாப்பிடுறது நேற்று இருந்த மண்ணாவா இன்னைக்கு புது மண்ணாவா? இன்னைக்கு புது மண்ணா. நாளைக்கு என்ன மண்ணா வச்சிருக்கிறாரு? புது மண்ணா. அதுக்கு அடுத்து என்ன வச்சிருக்கிறாரு? டெய்லி புது, டெய்லி புது மண்ணா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது 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 உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது விலகாத கிருபை மாறாத அன்பு நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு க
வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது, உங்க கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் நீரச்சம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. நம்மளா புது சிருஷ்டி, ஒவ்வொரு நாளும் புதுசு. ஹல்லேலூயா. புது சட்டை போடுற இன்னைக்கு எப்படியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா. அந்த மாதிரி திருவிழாவுக்கு தானே புது சட்டை போடுறோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழாவில் புது ட்ரெஸ் போடுற மாதிரி, வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறப்ப புது ட்ரெஸ் போடுற மாதிரி, நம்ம அப்பப்போ மட்டும் புதுசாக அவரோட டச் வச்சுக்கிற கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே நம்ம கோடி துண்டு தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்பவும் நம்ம புதுசு அப்படிங்கிறனால நம்ம உடுத்துறதும், நாம் அனுபவிக்கிறதும், நம்ம சாப்பிட்றதும், கிறிஸ்துவ கொடுத்த எல்லாமே புதுசு. அந்த சலாக்கியத்தை தந்திருக்கிறார். டெய்லி புதுச்சட்டை போடுற மாதிரி இருந்தா உங்களுக்கு இந்த வாய்ப்பு விடுவீங்களா? விடவே மாட்டோம். டெய்லி புதுசு புதுசான்றதை நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் திருப்பூர் போயிருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர், நெருங்கிய பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வருஷம் என்னுடைய நண்பரான பாஸ்டர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்காரு, பாஸ்டர் 52 வாரமும் புதுச்சட்டை போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா புதுசாக ஏதாவது செய்யணும் இந்த வருஷம், அதனால 52 வாரம் 52 புதுச்சட்டை எடுத்து வச்சுட்டேன். அப்போ நமக்கு டெய்லி புதுசாக ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது விடுவோமா? விடவே மாட்டேன். முத்தால நான் தான் நிற்பேன். எஸ். நான் அவர் சொல்கிறார், எப்போ காலை தோறும் என் கிருபை புதுசுப்பா புதுசுப்பா. இதுக்கு தான்ப்பா நீ முதல்ல வந்து நிற்கணும். ஒவ்வொரு நாளும் என்னோட நீ பழகிறப்ப நீ அனுபவிக்கிற பலன் புதுசுப்பா, நீ அனுபவிக்கிற சந்தோஷம் புதுசு, உனக்கு உண்டாகிற ஆறுதல் புதுசு, எல்லாமே புதுசு. இதை போய் நீ மிஸ் பண்றியன்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்கு ஆண்டவரே, உங்க பிரசங்கம் இப்படித்தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு ஆண்டவரே. ஆனா குடும்பம், புள்ள ஊட்டி, தொழில், இதெல்லாம் வச்சுக்கிட்டு புதுசாவா என்ன செய்ய முடியுது ஆண்டவரே? ரிசீவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு வழக்கமான புலம்பலை நிறுத்திட்டு, லெட் அஸ் ட்ரை, லெட் அஸ் அப்ளை திஸ் ட்ரூத். இந்த சத்தியத்தை நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க நாம் என்ன செய்வோமாக? பிரயாசப்படுவோமாக? ஒன்றும் செய்யாத, நீ ஒப்பு கொடுன்னு தானே சொல்கிறேன். ஆனால் இடம் கொடுக்கறது மட்டும் கொடுக்குறே இல்லை, அதுக்கு பேலாம் ஒப்பு கொடு. அதை செய்ய இப்போ இதை செய்ய அப்படிங்கிறார். அதை ஈஸியாக செய்கிறேன், இதையும் செய்ய முடியல. அதான் நம்ம சொன்னோம், தேவனோட உறவாட நினச்சிட்டோம்னா மாம்சங்கிற திரையை கிழிக்காமல் உறவாடவே முடியாது. முதல்ல எதிர்த்து போராடுறது எது தான்? மாம்சம். மாம்சம் தான். அதை அடிச்சுட்டு ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நான் இடம் கொடுத்துருவேன் ஆண்டவரே. காலையில் நான் என்னை ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக இடம் கொடுக்கணுங்கிற சோதனையில் நான் தோற்று போயிடுவேன் ஆண்டவரே. அதுக்காகவே இந்த காலையில் என்னை நிரப்பும்படி உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஜீவன் பாயட்டும், உங்கள் கிருபை எங்களுக்குள்ளே பாயட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நாம் அர்ப்பணிக்கிற பொழுது நாள் முழுவதும் புதிதாய் பிசைந்த மாவாகவே இருப்போம். கிறிஸ்து நமக்கு புதிதாய் பிசைந்த மாவாகவே இருக்கிறார். நாமளும் புதிதாய் பிசைந்த மாவாகவே இருந்து துப்புரவு உண்மையோட பண்டிகை என்ன செய்வோம்? ஆசரிப்போம். அவரோட இருக்கிறது பண்டிகை தானே. ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா கூட இருந்து பாருங்க, பண்டிகை மூடு வந்துடும். எஸ். திருவிழா மைண்ட் செட் வந்துடும். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற, அவர் இருக்கிறாருனாலே திருவிழா தான். ஆமென். விழாக்கோலம் தான். எஸ். ஒருவேளை வீதியில விழாக்கோள் இல்லாம இருக்கலாம், வீட்டுல விழாக்கோள் இல்லாம இருக்கலாம், மனசு விழாக்கோலம் பூண்டு இருக்கும். ஆமென். என்ன கோலம் பூண்டு இருக்கும்? விழாக்கோலம். என்னடா இந்த மாதிரி திருவிழா வேணும் மாதிரி இல்லைங்க, உள்ளுக்குள்ள ஒரு திருவிழாயா? ஹல்லேலூயா. வருதா பாத்தீங்களா? நீங்க வந்து நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரோட வெல்ல சம்பூர்ணமா போஷிக்கப்பட்டு திருப்தியா இருக்கிற நீங்க போறான், மனசுக்குள்ள எப்படி இருக்கு? திருவிழாக்கோலம். திருவிழாக்கோலா இருக்கு மனசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே,
இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. இதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நிலைமை காணப்படுது. இதை ஓர்க்கம் பண்ண எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா? கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நாம் சரண்டர் பண்ணுறப்ப ஆண்டவர் தினசரி நம்மளை பிளஸ் பண்ணுறார். கொரோனா பீரியடில் டெய்லி பிளஸ் பண்ணுறாரா? ஆமே, டெய்லி ஒரு புதிதாக பிசைஞ்ச மாவோட மாவாக இருக்கும்படி நமக்கு எவ்வளோ அருமையான ஃப்ரெஷ்ஷான காரியங்களை கொடுத்து நம்மளை பிளஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றின்னு சொல்லுமா தகப்பனுக்கு. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம் விலகி போகாதது, உந்தன் மாக்கிருபை முடிவு இல்லாதது, உந்தன் மனதுருக்கம் விலகி போகாதது, உந்தன் மாக்கிருபை விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்த நல்லவ, விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்த நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஒரு நாள்ல எந்த நேரானாலும் சரி, நமக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் உடனே புதுசாக முடியும். உடனடியா ஒரு புது பலனால நாம நிரம்ப முடியும். அதுக்கு என்ன நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் நம்மளை அவருக்கு ஒப்பு கொடுக்குறப்ப நம்ம அவர் நிரப்புகிறார். ஒரு 5 நிமிஷத்தை ஒப்பு கொடுத்தா கூட அதுக்கான ஒரு நிறைவு நமக்கு இல்லாமல் போகாது. அன்றுவரே நான் சத்ருவுக்கு இடம் கொடுத்து நாள் முழுசு அவனோட போராடுறத விட மறுபடியும் என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாள் முழுசும் உறவாட எங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவேளை நாங்கள் எங்களை புளிப்பாக்கக்கூடிய புளித்த மாவு கெடுத்த காரியத்தில் அஜாக்கிரதையாக இருந்திருப்போன்னா எங்களை மன்னிச்சு புதிதாக பிசைந்த மாவாகவே நாங்கள் இருக்கும்படி தொடர்ந்து உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க கிருபை செய். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திருக்கேன்னு ஒப்பு கொடுப்பேன். ஏதோ குறிப்பிட்ட நாளில் மட்டும் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உமக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த பயிற்சியில் நாங்கள் இன்னும் தேர்ச்சி அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த பயிற்சியை நாங்கள் இன்னும் அதிகமாக மறுபடியும் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த தியானம் எங்கள் இருதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் எங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கட்டும், உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.